ஃபர்ஸ்ட் என்னோடய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம ஸ்டே ஃபோக்கஸ் சேனலில் பார்த்திங்கன்னா இன்னொரு இனிஷியேட்டிவ் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த 2020 இது செகண்ட் இனிஷியேட்டிவ் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நியூ இனிஷியேட்டிவ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஃபோக்கஸ்டு விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் விஷன் 2020 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதாவது இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்காகவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மொத்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து ஃப்ரீயாக குவிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதே போல் அந்த டாபிக் இருக்குன்னா அதுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 6th-12th சமச்சீர் புக்ஸ் வரைக்கும் இருக்கு. தென் அதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து அந்த டாப்பிக்லேருந்து எப்படி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த குவிஸில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இப்படி எல்லாமே சேர்த்து வீடியோவும் கொடுத்துட்ருந்தோம், ப்ளஸ் உங்களுக்கு குவிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனும் போயிட்டு இருந்துச்சு, ப்ளஸ் நியூ டாப்பிக்கும் போயிட்டு இருந்தது இல்லைங்களா? ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம சயின்ஸை தவிர்த்து, அதாவது ஐஎன்எம், பாலிட்டி, தென் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பயாலஜி போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ வரக்கூடிய இந்த 2020 பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸையும் முடிச்சிருவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் இனிஷியேட்டிவாக இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இதை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இதற்கு நீங்கள் டெலகிராம் குரூப் வச்சுருக்கணுங்க. ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி உங்கள் மொபைலில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம் எல்லாமே டெலகிராமில் தான் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா? இப்போ நியூ இனிஷியேட்டிவ் பற்றி பார்க்கலாங்க. ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே மட்டும் சரிங்களா? ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிறதன் மூலமாக ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக அப்படின்னு கிடையாது, எல்லாத்துக்குமே பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் ஓகேங்களா? ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே சேர்த்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ இந்த குரூப்பில் எப்படி வந்து நம்ம குவிஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போங்க. ஸோ இந்த குவிஸுமே சிஏ குரூப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துருவோம் சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும்போது நாங்கள் ஒரு 6 வெப்சைட்ஸ் வந்து ப்ரெஃபர் பண்ணியிருக்கோம் சரிங்களா? ஸோ அதற்கான லிங்க்கையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21st September அதாவது வரக்கூடிய 21st பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்குது சரிங்களா? ஸோ அதற்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்னோட செகண்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். செப்டம்பர் 8th செப்டம்பர் 14th வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் குவிஸாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்காக கொடுத்துருப்போம் சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டு, கிரேட் அப், ஆடா 247, அஃபேர்ஸ் க்ளவுட் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 6 வெப்சைட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த 6 வெப்சைட்னோட கரண்ட் அஃபேர்ஸுமே செப்டம்பர் 8th செப்டம்பர் 14th வரைக்கும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து 8th September கிரேட் அப் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது லோட் ஆன உடனே உங்களுக்கு கிரேட் அப்கான அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8th September கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் சரிங்களா? ஸோ 8th September 14th September வரைக்கும் ஸோ என்ன டாபிக் அப்படின்றதையும் சொல்லிடுவோம், ப்ளஸ் அதை நீங்கள் எதிலெல்லாம் படிக்கணும், க்வெஸ்சன்ஸ் எதிலிருந்து மட்டும்தான் வரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுவோம் சரிங்களா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகியாச்சு, பட் குவிஸை வந்து எப்படி அட்டன் பண்ணுறது லைவா அப்படின்றது சில பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 5 PM நாங்கள் குவிஸ் சொல்கிறோம் அப்படின்னா 5 PM உங்களுக்கு இது போல் ஒரு மெசேஜ் வரும், கெட் ரெடி ஃபார் த குவிஸ் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐஎம் ரெடி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா? ஸோ அதை நீங்கள் டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அது கேட்ட உடனே உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருங்க சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ இப்போ இதில் எப்படி நீங்கள் ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ண உடனே இப்போ உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இது போல் உங்களுக்கு க்ரீன் சிம்பிளில் காமிக்கும் சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு க்வெஸ்சனுமே பார்த்தீங்கன்னா 30 seconds தாங்க டைமிங், அந்த 30 seconds நீங்கள் அந்த க்வெஸ்சனை அட்டன் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் ஜஸ்ட் ஆன்சரை பார்க்க தான் முடியுமே கண்டி அட்டன் பண்ண முடியாது ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து தப்பான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் மார்க் காமிக்கும். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிக் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த 7th 5-year பிளான்க்கு மேலே. ஸோ அப்போ டிக் சிம்பிள் போட்டிருக்கு தான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா?
ஸோ அந்த குவிஸ் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு லீடர் போர்ட் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க் யார் எடுத்திருக்காங்க அவங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கு ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிட்ஸில் அந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மினிட்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்றத. அவ்வளோதாங்க. இந்த குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. ஒருவேளை டெலகிராம் ஆப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி டெய்லி நீங்களும் ஃப்ரீயாக விசா அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட்.